சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் மற்றும் ஒரு சிறப்பு காணொலியூடாக இணைந்திருக்கிறோம். மத்திய கிழக்கில் நிலவி வருகின்ற பதற்றங்கள், இஸ்ரேலுடனான போர் பதற்றங்களுக்கிடையில் ஈரானினுடைய உள்நாட்டில் ஒடுக்குமுறைகள் அதிகரித்து வருகிறது. அது தொடர்பில் இன்றைய இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். குற்றவாளிகளின் மரண தண்டனை, எதிர்ப்பாளர்களை கைது செய்தல் மற்றும் ஹிஜாப் அணிவதை கட்டாயமாக்குதல் போன்ற பணிகளில் ஈரான் கடுமையான நடைமுறைகளை தற்போது பேணி வருகிறது. ஈரான் தனது பரமேதிரியான இஸ்ரேலுடன் பதற்றம் அதிகரித்து வருவதால் உள்நாட்டில் அடக்குமுறைகளை அதிகரித்திருப்பதாக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். பெண்களுக்கான கட்டாய ஆடை விதிமுறைகளை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்ட 22 வயதான மக்சியா அமினி காவலில் வைக்கப்பட்ட போது ஏற்பட்ட மரணத்தால் செப்டம்பர் 2022 முதல் நாடுதழுவிய போராட்டங்கள் தூண்டப்பட்டதிலிருந்து இஸ்லாமிய குடியரசில் இருக்கின்ற ஈரானியர்கள் அடக்குமுறைகளை அனுபவித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு பிராந்திய மோதலின் அச்சம் தற்போது அதிகரித்திருப்பதால் இந்த ஒடுக்குமுறைகள் ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழைந்திருக்கிறது. ஈரானிய ஜனாதிபதி இம்ராஹிம் ரைசி நாட்டில் கடுமையான எதிர்ப்புகள் இருந்த போதிலும் ஹிஜாப் விடயங்களில் பெண்கள் மீது கடுமையான விதிகளை கடைபிடிக்க விரும்புகிறார். ஹிஜாப்பை மதிப்பது ஒரு மத ரீதியானது மட்டுமல்ல, ஈரானிய பெண்களுக்கு அரசியல் மற்றும் சட்டபூர்வமான கடமையுமாகும் என்று ஜனாதிபதி ரைசி கூறுகின்றார். சோதனைகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று ரைசி கூறினார். இதனைத் தொடர்ந்து தெஹ்ரானில் உள்ள அமீர் காபிர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பல மாணவர்கள் ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் இறங்கினர். டெலிகிராமில் பல்கலைக்கழக மாணவர்களினுடைய சுயாதீன செய்தி மடல் மூலம் இந்த எதிர்ப்பு அறிவிக்கப்பட்டது. இது அடக்குமுறைக்கு எதிரான நிலைப்பாடாகவும் கட்டாய ஹிஜாப் விதிமுறைகளுக்கு எதிராக தாங்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். 2022-2023 ஆண்டில் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகு ஈரானிய அரசாங்கம் கட்டாய ஹிஜாப்பை கடுமையாக அமுல்படுத்த தொடங்கியது. முறையற்ற ஹிஜாப் அணிந்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மக்சா அமீனி என்ற இளம்பெண் போலீஸ் காவலில் இறந்ததால் இந்த ஆர்ப்பாட்டங்கள் மிகப்பெரிய அளவில் தூண்டப்பட்டன. இந்த எதிர்ப்பு ஈரானில் கட்டாய ஹிஜாப் அமலாக்கத்திற்கு எதிரான ஒரு பரந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாகும். April 13 சனிக்கிழமையன்று கட்டாய ஹிஜாப் சட்டங்களை அமுல்படுத்துவதற்கான திட்டநூறு அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து ஹிஜாப் விதிமுறைகளை அமுல்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள போலீஸ் படைகள் அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஹிஜாப் விதிமுறைகளை அமுல்படுத்தும் முயற்சியில் தெஹ்ரானில் உள்ள சில பல்கலைக்கழகங்கள் முக அங்கீகார தொழில்நுட்பங்களை பல்கலைக்கழக வாயில்களில் பொருத்தியிருக்கின்றன. அவற்றின் தோற்றம் தீவிரப்படுத்தப்பட்ட ஹிஜாப் சட்டங்களை கடைபிடிக்க தவறினால் அங்கு பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைவு மறுக்கப்படுகிறது. கூடுதலாக ஈரானில் உள்ள குர்திஸ்தான் மாகாணத்தின் மிகப்பெரிய பல்கலைக்கழகமான குர்திஸ்தான் பல்கலைக்கழகத்தில் சமீபத்திய நாட்களில் மாணவர்கள் மீது இதேபோன்ற ஒடுக்குமுறைகள் பதிவாகியிருக்கின்றன. மனித உரிமை அமைப்பான ஹெங்காவின் கூற்றுப்படி இந்த பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் முறையற்ற ஹிஜாப் அணிவதன் விளைவாக மாணவர்களின் அட்டைகள் பறிமுதல் செய்யப்படுவதாக கூறியிருக்கின்றனர். இவற்றின் தொடர்ச்சியாக ஈரானின் தெஹ்ரானில் ஒரு பெண்ணை அறநெறி காவலர்கள் தாக்கியிருப்பதாகவும் அவ்வழியே சென்றவர்கள் இதுகுறித்து காவலர்களிடம் வாக்குவாதம் செய்வது போன்றதான ஒரு காணொளியும் வெளியானது. ஈரானின் கட்டாய ஹிஜாப் சட்டத்தை கடைபிடிக்க தவறியதற்காக பெண்கள் வாழ்வு சுதந்திர இயக்க போராட்டங்களில் பாதிக்கப்பட்ட நிகா சஹர்மியின் சகோதரியே தெஹ்ரானின் அறநெறி போலீஸ் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நிகா சஹர்மியின் சகோதரி ஜடா சஹர்மி என்ற பல்கலைக்கழக மாணவி April 17 ஈரானிய தலைநகரில் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று அவருடைய தந்தை இன்ஸ்டாகிராமில் தெரிவித்திருக்கின்றார். தெஹ்ரானில் வசிக்கும் ஹொராமாபாத்தைச் சேர்ந்த 16 வயதான நிகா சஹர்மி ஹிஜாப் குற்றத்திற்காக அறநெறி போலீசாரால் காவலில் இருந்தபோது September 2020 மக்சா அமினி இறந்ததைத் தொடர்ந்து வெடித்த நாடுதழுவிய போராட்டங்களின் போது பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டார். சஹர்மி குடும்பம் தங்களினுடைய மகளுக்கு நீதியை தீவிரமாக தொடர்ந்ததால் பாதுகாப்பு படையினரிடமிருந்து தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் மற்றும் துன்பங்களை எதிர்கொண்டதாக கூறுகின்றனர். இந்த நிலையில்தான் ஹிஜாப் சட்டத்தை கடைபிடிக்காத பெண்கள் மீதான புதிய ஒடுக்குமுறைக்கு மத்தியில் ஜடா சஹர்மி
தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கிடையில் ஈரானின் உச்சத்தலைவர் ஹமேனி கட்டாய ஜிஹாப் சட்டத்தை நிச்சயமான மத ஆணையாக வலியுறுத்தியிருக்கின்றார். அது தவிர மற்ற சட்ட ஆணைகளைப் போலவே இந்த சட்டத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தையும் அவர் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கின்றார். இது தவிர மற்றொரு காணொளியில் ஈரானின் தலைநகர் முழுவதும் காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இவ்வாறாக இந்த கிஜாப் சட்டம் தொடர்பாக மீண்டும் ஈரானில் பல இடங்களில் பல சம்பவங்கள், பல போராட்டங்கள் பதிவாகி வருகின்றது. இது பிராந்தியத்தில் உள்ள பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானின் உள்நாட்டில் கிஜாப் தொடர்பில் மீண்டும் பதற்றங்கள் அதிகரிக்க ஆரம்பமாகியிருக்கிறது. ஏற்கனவே ஈரானுடனான முழு அளவிலான போரை தடுத்து வேறு வழியில் ஈரானுக்குள் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு ஈரானில் இஸ்லாமிய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி, ஒரு மக்கள் புரட்சியை ஈரானுக்குள் ஏற்படுத்துவதற்கான சதி என்பவற்றிற்காக அமெரிக்கா திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. ஈரானில் தற்போதுள்ள ஆட்சியை கலைத்து இஸ்லாமிய அதிகாரத்தை அங்கிருந்து விரட்டி உலகின் மிக முக்கிய எரிபொருள் வளத்தை கையகப்படுத்தும் நோக்கோடு நீண்டகாலமாக இரகசிய திட்டங்களை வகுத்து தந்திரமாக காய் நகர்த்தி வருகின்ற அமெரிக்கா ஈரானில் தற்போது மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்ற கிஜாப் சட்டத்தை தன்னுடைய சதித்திட்டத்திற்கு சாதகமாக பயன்படுத்தவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அது தவிர ஈரானுக்குள் ஒரு மக்கள் புரட்சியை ஏற்படுத்துவதற்கான அமெரிக்காவினுடைய நோக்கத்திற்கு இது வலுச்சேர்க்குமோ என்கின்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.